ஹாய், ஒரு கதை இருக்கு. காட்டில் காலையில் 5 மணிக்கு அப்பா சிங்கம் தன்னோட குட்டி சிங்கத்தை எழுப்புது. வா நம்ம வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு. அதுக்கு அந்த குட்டி சிங்கம் தூக்க கலக்கத்திலே, எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து நம்ம வேட்டைக்கு போகணும் அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த அப்பா சிங்கம், என் கூட வா, நான் போகும்போது உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. உடனே ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. போகும்போது அப்பா சிங்கம் குட்டி சிங்கத்துக்கிட்ட சொல்லுது, எனக்கு நரி மூலமாக ஒரு தகவல் கிடைச்சிது. நேற்று நைட்டு ஒரு பெரிய சிங்க மானும் சின்ன குட்டி மானும் ஒரு இடத்துல தூங்குறாங்க அப்படின்னு. உடனே நம்ம கிளம்பி போனோம்னா, சீக்கிரமாக காலையிலே கிளம்பி போயிட்டோம்னா அதை அடித்து நம்ம சாப்பிட்றலாம். நான் பெரிய மானை வேட்டையாடுறேன், நீ சின்ன மானை வேட்டையாடு அப்படின்னு சொல்லுது. அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. மான் எந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நரி சொன்னதும் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. போய் பார்த்தா மான் இல்லை, அங்கே அப்பா மானும் இல்லை, குட்டி மானும் இல்லை. ஏன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு பெரிய சின்ன மலை மேலே அந்த ரெண்டு சிங்கங்களையும் பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய மானும் குட்டி மானும் நின்றுட்டுருக்கு. ஏன் காலையில் 4:30 மணிக்கு என்னை எழுப்பி வர்றீங்க அப்படின்னு அந்த குட்டி மான் பெரிய மானுக்கிட்ட கேள்வி கேட்டுச்சு. அதுக்கான பதிலை அந்த சிங்கங்களை காட்டி சொல்லிச்சு. காட்டில் மட்டும் இல்லை, நாட்டில் கூட நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுனால நிறைய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இப்போ காலையில் எப்படி சீக்கிரமாக எழுந்திருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு 5 டிப்ஸ் பார்ப்போம். காலையில் நம்ம எழுந்திருக்கிறதுக்கு அலாரம் வைக்கிறோம்ல, அதே மாதிரியே நைட்டு தூங்க போகிறதுக்கும் அலாரம் வைக்கிறோம். காலையில் எழுந்திருக்கிறதுக்கு எப்படி நம்ம ஒரு 5-6 அலாரம் வைக்கிறோமோ, அதே மாதிரி நைட்டு தூங்கும் போதும் ஒரு 5-6 அலாரம் வைங்க. ஏன்னா சீக்கிரமாக தூங்கினாதான் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். அப்படி வைக்கும் போது உங்களுக்கு மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும், உங்கள் பிரெயினுக்கு வந்து நீங்கள் சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அலாமை நீங்கள் ஆஃப் பண்ணும் போதும் சரி, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் சரி. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, காலையில் நீங்கள் அலாம் வைக்கிறீங்கள, ஒரு 4-5 அலாம் செட் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். பட் அந்த அலாம் செட் பண்ண மொபைலை உங்கள் அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ சொல்லி அதை ஏதாவது ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்க சொல்லிடுங்க. அந்த சவுண்டு மட்டும் கேட்கணும், எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒழிச்சு வைக்க சொல்லிடுங்க. ஒரு மொபைலில் வச்சாலும் சரி, 2-3 மொபைலில் நீங்கள் 1 மினிட் கேப்பில் அலாரம் வச்சு அங்கங்கே ஒழிச்சு வைக்க சொல்லிடுங்க. அதை நீங்கள் தேடி எழுந்து எடுத்து ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிரும். ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா முழிச்சிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் மேக்ஸிமம் உங்களுக்கு தூக்கம் வராது. மூணாவது விஷயம் என்னென்னா, எழுந்த உடனே வெளியில் கிளம்பி போயிருங்க. வீட்டுக்கு வெளியில் போய் ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணுங்க. அந்த ஃப்ரெஷ் ஏரை நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி டயர்ட்னஸ், அந்த ஸ்லீப்பினஸ்லாம் போயிடும். இன்னொரு விஷயம், 4வது விஷயம், ஜம்ப் பண்ணுங்க. பெட்டை விட்டு எழுந்த உடனே ஒரு 5 ஜம்ப், 5-10 ஒரு 20 ஜம்ப், 30 ஜம்ப், நல்ல ஹைட்டாக உங்களால் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியுமோ ஜம்ப் பண்ணுங்கள். இதுவும் உங்கள் தூக்கத்தை ஈஸியாக கலைச்சிடும். இன்னொரு விஷயம், தோப்புக்காரணம் போடுங்க. ஒரு 20 கவுண்ட், 30 கவுண்ட், நல்லா கை காதில் வச்சு உட்கார்ந்து எழுந்துருங்க. இதுவும் உங்கள் தூக்கத்தை விரட்டிடும். சரிங்களா? காலையில் எழுந்த உடனே 5 மணிக்கு நீங்கள் எந்த நிமிஷம் எழுந்திருக்கீங்களோ, 5:05, 5:03 எழுந்திருக்கீங்களோ, அந்த டைமில் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்றத எழுந்த உடனே கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தினமும் எந்த டைமில் நாம் எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஒரு கொஞ்சம் பேருக்கு தெரியும் நீங்கள் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு. இது இந்த கமெண்ட் பண்ணுறதுக்காகவாவது நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ 50 டேஸ் கண்டினியூஸாக பண்ணணும். அதுதான் 5 AM 50 டேஸ் சேலஞ்ச். இப்போ ஒரு நாள் உங்களுக்கு விட்டாலும் மறுபடியும் முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1st நாள் கவுண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணும் போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இத்தனை பேர் நம்ம 5 மணிக்கு எந்திருக்கிறாங்க, அப்போ நம்மளும் எந்திருக்கணும் அப்படின்னு செல்ஃப் மோட்டிவேட்டாகவும் ஆவீங்க. அதனால 5 AM சேலஞ்ச், 50 டேஸ். நானும் தினமும் காலையில் எழுந்தவொடனே கீழே கமெண்ட் பண்ணுறேன், நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேலஞ்சை யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றத இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணி ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் இதெல்லாம் டேக் பண்ணுங்கள். கீப் ஸ்மைலிங்.